ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்குரிய மாடல் கொஷ்டின்ஸ் தான் இன்னமும் பார்க்கப்றோம் டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நூறு கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க ஆன்சர் டி அரவிந்த் கோஷ் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் வந்து பாலகங்காதர திலகர் பொறுத்துக்க பத்திரிக்கை பத்திரிகையின் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பி பாலகங்காதர திலகர் எழுதியது வந்து கேசரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் சி சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செவன்த் கொஸ்டின் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் இந்திய சங்கம் கிழக்கிந்திய சங்கம் சென்னை மகாஜன சங்கம் எய்த் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் ஆன்சர் ஏவோ ஹியூ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து டபிள்யூ சி பானர்ஜி இந்தியாவினுடைய முதுப்பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி கூற்று காரணம் ஆன்சர் வந்து கூற்றுசரி காரணம் தவறு கூற்று என்னென்னா ஆங்கில அரசாங்கம் வந்து தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது பதிமூணு கூற்றுகள் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அனைத்துமே சரி ஃபஸ்ட்டு கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிஷாவில் பட்டினியால் வந்து இறந்துடுறாங்க பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கு ஒரிஷா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது ஆன்சர் மூணுமே சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக மூன்று முறை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்பு வாதிகள் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தது பதினஞ்சு சூரத்தில் நடைபெற்ற நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது ஆன்சர் லால லஜபதி ராயுடைய பெயர் பின்வரும் கூற்றுங்களை கேட்டிருக்காங்க ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே வந்து சரி ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிப்பதற்காக அழைப்பு விடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது ஆன்சர் மூணுமே சரி பொருத்துக ஆன்சர் வந்து சி இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இன் தேசிய அளவிலான செயல்பாடுகளை வந்து நசுக்கியது விடிவெள்ளி கழகம் என்பது கல்வியின் தேசிய கழகம் சுயராஜ்யம் சுய ஆட்சியை குறிக்கிறது சுதேசி என்பது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி பதினெட்டு பின்வருவனவற்றுள் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் பஹீம் சந்திர சட்டர்ஜி எழுதியது ஆனந்தமடம் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் வந்து ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார் கோஷ் இருபது ஆன்சர் வந்து கூற்றை காரணம் கொடுத்துருக்காங்க கூற்றும் காரணம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் அக்டோபர் பதினாறு துக்க நாளாக அனுசரிக்கப்படுது மேற்படி இந்த நாளில் வங்காள முறைப்படி இரண்டு மாகாணங்களாக வந்து பிரிக்கப்பட்டது கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்றே உ சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காரு காரணம் வந்து இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை வந்து அவர் எதிர்த்திருக்காரு இருபத்தி ரெண்டு சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது ஆன்சர் வந்து சி பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் என்பது தவறு தென்னிந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் அன்னிபெசன்ட் அம்மையாரால் பின் வருமானவற்றுள் பற்றிய கூற்று எது ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டும் மூணும் சரி கர்னல் ஹெச்எஸ் அல்காட்டிற்கு பிறகு பிரம்மையான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபெசன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காமன்வீல் என்ற வாரந்திரியை வந்து தொடங்கினார் வார பத்திரிக்கை வந்து தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவ் இந்தியா ரட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பினை புத்தகத்தை வந்து பதிப்பிச்சிருக்காரு எந்த பெயர் அப்படின்ற முக்கியம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இது மூன்றுமே சரி கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி கூற்று வந்து ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதன் தூதர் என்று சரோஜினி அம்மையார் வந்து அழைச்சிருக்காரு காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா என்று அழைக்கப்படுறாரு பனராஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் மதன் மோகன் மாலவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுல லக்னோ மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன ஆன்சர் முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது பொறுத்துக்க ஆன்சர் வந்து ஏ கதார் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்துச்சு தன்னாட்சி இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாலி செய்திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி கதால் கட்சி யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் லாலா ஹர்தயாலால் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து லாலா லஜபதி ராய் காந்தியடிகளினுடைய அரசியல் குரு வந்து கோகலே தென் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் வந்து சம்பரான் சைமன் கமிஷன் காங்கிரஸினால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது ஆன்சர் அக்குழுவில் இந்தியர்கள் வந்து இடம்பெறாததனால் இந்த சைமன் கமிஷன் வந்து காங்கிரஸால் புறக்கணிக்கப்பட்டது இந்தியாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் வந்து சுயராஜ்ய கட்சி பொறுத்துங்க ஆன்சர் ஏ நாம் சூத்ரா இயக்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கிழக்கு இந்தியாவில் அதி தர்ம இயக்கம் வந்து வடமேற்கு இந்தியா சத்தியசோத இயக்கம் வந்து மேற்கு இந்தியா திராவிட இயக்கம் தென்னிந்தியா முப்பத்தி ஏழு ஒத்திரை அமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஏ எந்தெந்த நிகழ்வு எந்த வரிசைப்படி நடந்தது அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை ஆன்சர் வந்து பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்டு டயர் என்பது தவறு மீதி மூணும் கரெக்டு தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கம் ஈவே பெரியார் சத்யாகிரக சபை ரவுலட் சட்டம் முப்பத்தி ஒன்பது பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் வந்து பி ஃபஸ்ட்டு வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ரெண்டு சம்பரான் இயக்கம் அடுத்து கேதா சத்தியாகிரகம் அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்கள் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் வந்து ராஜாஜி பின்வருவனவற்றில் எவை சரியானவை அல்ல ஆன்சர் வந்து மூணு மட்டும் தவறு மீதியெல்லாம் கரெக்டு ஃபஸ்ட்டு காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை வந்து நிறுவிருக்கார் வல்லபாய் பட்டேல் ஒரு சிறந்த வழக்கறிஞர் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்து கொண்டார் மூணுமே ரைட்டர் ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை ஒன்று மற்றும் ரெண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளை வந்து புறக்கணித்தல் அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பியளித்தல் இது ரெண்டுமே வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து உள்ளடக்கியது கூற்று காரணம் ஆன்சர் வந்து ரெண்டும் கூற்று சரி காரணம் வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று என்னென்னா பிஆர் அம்பேத்கர் வந்து மகத் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கியிருக்காரு மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் பி ஆர் அம்பேத்கர் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் வந்து இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்தது தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் காந்தியடிகளின் தண்டையாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு கொள் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் இந்திய குடியரசு இராணுவத்துடன் பொறுத்துக ஆன்சர் வந்து டி காம்பூர் சதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மீரட் சதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிக்காங் ஆயுதக் கிடங்கு கொள்ளையடிக்கப்பட்டது வந்து சூர்யா சென் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு வந்து அடிப்படை உரிமைகள் குறித்து நடைபெற்றது கீழ்காண்பவர்களில் அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் வந்து ஜதீந்திரநாத் தாஸ் பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை எவைு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டும் சரி ஒன்று இது வட அமெரிக்காவில் தான் அந்த பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது வாழ்த்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை வந்து விரைவுபடுத்தியது முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிட்டாகாங் ஆர்மாரி ரைடர்ஸ் ரீமின் சென்சஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது சரி அடுத்ததாக கல்பனா தத் வந்து தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் ரைட்டு கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டார் இது மூணுமே வந்து கரெக்டு முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது ஆன்சர் பம்பாய் டூ தானே வரை கல்கத்தாவில் முதலாவது சணலாலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பின் வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யாருனா எஸ் ஏ டாங்கே கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணும் ரைட்டு ஃபஸ்ட்டு சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் வந்து தோன்றியது இந்த வழக்கில் கம்யூனிஸ்ட்களும் தொழிற்சங்கவாதிகளும் வந்து குற்றஞ்சாட்டப்படுறாங்க இந்த வழக்கு நீதிபதி ஹெச்இ ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது வந்து பாரசீகம் பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துகன் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பி ஃபஸ்ட்டு ஆரிய சமாஜம் அடுத்ததாக அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் அடுத்தது வந்து பஞ்சாப் இந்து சபை அடுத்ததாக அனைத்து இந்திய இந்து மகாசபை லண்டன் பிரிவு கவுன்சிலிடம் பெற்ற முதல் இந்தியர் வந்து சையது அமீர் அலி கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை வந்து ஏற்படுத்துச்சு காரணம் அந்த ஆணை உருதுமொழி பாரசி அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை வந்து கொண்டிருந்தது அறுபத்தி ஒன்று கூற்று கூற்றுகள் கொடுத்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அனைத்துமே சரி ஃபஸ்ட்டு கூற்று வந்து ஆரம்ப கால தேசியவாதிகள் சில தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பியிருக்காங்க ரெண்டாவது கூற்று இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வந்து வலுப்பெற்றிருக்கு ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்காதன நடவடிக்கையில் காங்கிரஸ் பங்கேற்று இந்து முஸ்லீம்களுக்கிடையே வந்து பிரிவை உண்டாக்கியது இருநாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் வந்து சர் வாசிர் ஹசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது வந்து எட்டு மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது எந்தான்னு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ அனிபெசன் தோற்றுவித்தது பிரம்மஞான சபை சர் சையது அகமது கான் தோற்றுவித்தது வந்து அலிகார் இயக்கம் கிளாபத் இயக்கம் என்பது அலி சகோதரர்கள் தோற்றுவித்தது சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க ஆன்சர் ஒன்று மற்றும் சரி சாரி கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி ரெண்டாவது கூற்று ரைட்டு ஃபஸ்ட்டு கூற்று தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு வந்து அடித்தளமிட்டது எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவி ஏற்றவர் பேட்டன் பிரபு கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும் காரணம் மக்கள் இரண்டு தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வந்து வாக்களித்தனர் பொறுத்துக ஆன்சர் வந்து டி இந்து மத மறுமலர்ச்சி வந்து ஆரிய சமாஜம் கலிஃபா பதவி ஒழிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது லாலா லஜபதி ராய் இந்து முஸ்லீம் மாகாணங்களுக்கான பஞ்சாப் வந்து பிரிக்கிறது அடுத்ததான் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் எம்எஸ் கோல்வாக்கள் ஆன்சர் டி தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு பொறுத்துக ஆன்சர் வந்து சி கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை புரிந்தது ஆன்சர் லின் லித்தோ பிரபு காலத்தில் பொறுத்துக ஆன்சர் வந்து சி அமெரிக்க குடியரசுத் தலைவர் டி ரூஸ்வெல்ட் சீன குடியரசுத் தலைவர் ஷாங்கே ஷேக் பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் டோஜா சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு இருந்து நீக்கப்பட்ட ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் ஆன்சர் வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் வெள்ளையென வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையென வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் வந்து லின் லித்தோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி வெள்ளையினை வெளியேறியக்கம் வந்து அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை வந்து பின்பற்றியது எண்பத்தி ஒன்று இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் ஜப்பான் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் ஆன்சர் சிங்கப்பூர் இந்திய தேசிய படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது ஆன்சர் செங்கோட்டை புதுடெல்லியில் செங்கோட்டையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி வந்து வேவேல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் வந்து கிளமண்ட் அட்லி பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தன ஆன்சர் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள் பொறுத்துக ஜேவிபி குழு வருகை புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சர்ஸ்ரீல் என்பது எல்லை வரையறை ஆணையம் பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நேர் அறிக்கை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கும் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ ஃபஸ்ட்டு நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அடுத்ததாக இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு நடைபெற்றது மூன்று பேட்டன் திட்டம் பொறுத்துக ஆன்சர் வந்து சி சீன மக்கள் குடியரசு ஏற்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபாண்டுங் மாநாடு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அணிசேனா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசைக்கு தெருக ஆன்சர் வந்து மூணு சார் ஆன்சர் வந்து பி ஃபஸ்ட்டு நடந்தது வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் அடுத்த சீன மக்கள் குடியரசு அடுத்ததான் நேரு லியாத் அலி கான் ஒப்பந்தம் பஞ்சசீல கொள்கை சீனாவுடனான இந்திய போர் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் வந்து ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆந்திர மாநில கோரிக்கையின் முதன் முதலில் எழுப்பியவர் பட்டாபி சீதாராமையா அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது ஆன்சர் பம்பாய் கூற்று காரணம் ஆன்சர் வந்து கூற்றும் காணவும் சரி ஆனால் விளக்கல்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டும் சரி கூற்று என்னன்னா ரெட் கிளிப் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் வந்து கொண்டிருந்தது சீனாவையும் இந்தியாவிற்குமான தான் ரெட் கிளிப் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆந்திரா இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்குரிய மாடல் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது ஏன்னா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸும் வந்து படிச்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச்